ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ரிலீஸ் ஆன ஹார்ட் பிளாக் அண்ட் என்ற கொரியன் கிரைம் த்ரில் மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா நம்ம படத்துடைய கதாநாயகி ஒரு வக்கீலாக இருக்காங்க இந்த வக்கீல ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய பொண்ணு கேஸுக்காக ஆஜர்படுத்த அந்த பொண்ணு ஒரு கொலை கேஸில் மாட்டிக்கிறா இந்த கொலையை பண்ணது அவதானா இல்லை வேற யாராவதா அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலோட கொண்டு போயிட்டு அதுலேயே சில ட்விஸ்டிங்கெல்லாம் வச்சு அசத்து இருக்கிற படம் தான் இந்த படம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான மூவிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பிரியா தமிழ் டப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மூவிக்குள்ளே போகலாம் படத்துடைய ஓப்பனிங் சீன்லி ஒருத்தர் காட்டுறாங்க இவர் பேர் ஹிம்டே இவர் ஒரு பணக்காரர் இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இவ பேர் மீரா மீராக்கு அம்மா கிடையாது அதனால் இவளை பார்த்துக்கிறதுக்காகவே ஒரு லேடியை வேலைக்கு வச்சுருக்காங்க போல் அந்த லேடி யார் என்ன ஏதுன்னு இருக்கிற வேலைக்காரங்கள்லாம் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கா அந்த பேச்சை கேட்டு யார் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ரூம்குள்ளே எட்டி பார்க்குறா அங்கே ஒருத்தங்க மேக்கப் போட்டுட்டு அழகாக உட்காந்துட்டு இவங்க பேர் யூனா இந்த யூனா இவளை பாத்துக்குதான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி போய் யார் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு அழக உட்காந்து உட்கார்ந்து என் பேர் யூனான்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து யூனாவோட ரூம் குள்ள இந்த மீராவோட அப்பா இம்டேவராரு ஹிம்டேவன் நம்ம பாசனே வச்சுப்போம் அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம யூனா இருக்காங்கல்ல இந்த மீராவோட டைரி கேட்குறாங்க அவங்க அப்பாவும் எடுத்து கொடுக்குறாரு அவங்க அதை ஓப்பன் பண்ணி படிக்கணும்னு நினைக்கும்போது மீராக்கு சம கோவம் வருது என்னோட டைரி எங்கள் அம்மா எனக்காக எழுதுனது அது யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி பேசி விட்டுறா இதை கேட்டால் யூனாக்கும் ஒரு மாதிரி அப்செட் ஆகுது பாஸோ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற அவங்க உன்னை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாரும் என்னை புரிஞ்சிக்க தேவையில்ல என்னோடய டைரி அங்கேயே வைக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறா யூனாக்கு எதுவுமே பேச வரல வாயை மூடிட்டே சைலண்டாக வச்சிடறாங்க யூனா வந்து இவளை பார்த்துக்க மட்டும் வரல அவங்க அப்பாவையும் சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணிட்டு சித்தியா வர போறாங்கன்ற விஷயம் இந்த பொண்ணு மீராக்கு நல்லாவே தெரியும் போல தான் இப்படி பேசிட்டு இருக்கா கட் பண்ணா வேற ஒரு இடத்துல நம்ம யூனா ஒரு பாட்டு பாடிட்டுருக்காங்க இவங்க சிங்கர் போல இருக்குது ஃபேமஸான சிங்கர் போல இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு நம்ம பாஸ் வந்து அவங்க என்ன பாடுறாங்க ஏது பாடுறாங்கன்னு சொல்லி ரசிச்சுட்டே இருக்காரு இவங்கள பார்த்து ரசித்து உடனே ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு போட் இருக்க இடத்துக்கு போகிறாங்க அந்த போட்டில் இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போக இவர் பாட்டு உள்ளே போயிடாரு இவங்க அந்த ஃப்ளவர் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே என்ன தான் கிஃப்ட் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி கீழே போட்டுக்குள்ளே இறங்கி போய் பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்குது பாக்ஸை திறந்து பார்த்தா அதுல முழுசா வைரம் பதிச்சா ஒரு வாட்ச் ஒண்ணு இருக்கு ரொம்பவே காஸ்ட்லியான வாட்ச் போல இருக்கு இதை இவளுக்கு கிப்டா கொடுத்து அவ கையில மாட்டி விட்டுறாரு நம்ம பாஸ் நம்ம பாஸும் யூனாவும் ஒரு நல்ல புரிதலோட காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க காதல் இந்த மாதிரி போயிட்டு அந்த பக்கம் நம்ம மீராவை தான் காட்டுறாங்க நான் மீராவுக்கு பர்த்டே பார்ட்டி போல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கிளப்பில் குடிச்சிட்டு கூத்தடிச்சிருக்கா ரொம்பவே சந்தோஷமா இருக்கா அப்போன்னு பார்த்து ஒரு ஃப்ரெண்டுக்கார பையனுக்கு ஒரு வீடியோ ஒன்று வருது இந்த வீடியோவை பார்த்து அவனுக்கே ஷாக் ஆகுது இங்கே தான் டெஸ்ட்டு இந்த பையனுக்கு வந்த வீடியோவில் வேறு யாரும் இல்லை யூனா இருக்காங்கல்ல சித்தியாக போகிறாங்களே அவங்களும் வேற ஒரு பையனும் கசமுசா பண்ண வீடியோ தான் இங்கே ப்ளே ரெடியாயிட்டுருக்கு இது அவங்க தானான்னு சொல்லி அந்த பையன் கன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கத மீராவும் பார்த்து பிடுங்கி பார்க்குறா அதில் பார்த்த உடனே இந்த சித்திக்காரி தான் இருக்கிறதுன்னு பார்த்துட்டு இவளுக்கு ஷாக் ஆகுது கட் பண்ணால் நம்ம யூனா மொபைலுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு மீரா கிட்டேருந்து என்ன மெசேஜ்னு ஓப்பன் பண்ணி படித்தா உங்ககிட்ட நான் பேசணும் இந்த கிளப்புக்கு உடனே வாங்கன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா இதை படித்த யூனாவோ அந்த பாஸ் கிட்ட இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேவா வா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சொல்லி என்ன ஆக போகுது எப்பவுமே பர்த்டேனா அவள் கிளப்பு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பா அவளுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக ஷூவை எடுத்து மாட்டிட்ருப்பா ஏகப்பட்ட ஷூவா வீட்டில் வாங்கி குவிச்சு வச்சிருக்கா என்னன்னு தெரியல ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்ன மாதிரி உங்கள் அப்பா சொல்லி வருத்தப்பட சரி அவள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ன மாதிரி இவங்க சொல்கிறாங்க எதுக்காக டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா உன்னை எது பார்க்க அப்படின்ன மாதிரி அப்பா கேட்கா நீங்க தானே சொன்னீங்க அவளை நான் புரிஞ்சுக்கணும் என்ன அவளை புரிஞ்சுக்கணும் அப்போதான் ஒன்னா சரி வரும் அப்படின்ன மாதிரி சோ நான் பேசிட்டு வந்துடுறேன் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்ன மாதிரி இவங்க சொல்லிட்டு கிளம்ப அப்பாவும் சரி போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு யூனா நான் கிளம்பி நேரா மீரா சொன்ன கிளப்புக்கு போறாங்க அங்க பார்த்தீங்கன்னா மீரா ஃபுல்லா குடிச்சு உட்காந்துட்டு கொஞ்சம் கூட நிதானமாவே இல்ல இவளை கூட்டிட்டு பேச நினைக்கும் போது பார்க்கிங்ல ரெண்டு பேருக்கும் சண்டையாகுது கத்திக்கிறாங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி சிசிடிவி கேமரா வழிய நமக்கு காட்ட அங்க ரெண்டு பேரும் கத்திக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு கார் மட்டும் ஸ்டார்ட் ஆகுது அந்த கார் பாத்தீங்கன்னா நடு ரோட்ல போய் அப்படியே நிக்குது இந்த நிக்கிற காரை கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற போலீஸ்காரங்களும் பார்த்துட்டே இருக்காங்க இது வித்தியாசமா இருக்கே இங்கே நிக்குது ரொம்ப நேரமா அப்படின்ற மாதிரி அப்போ சடனா ஒரு டாக்ஸி அந்த காரை இடிக்க அந்த கார் ஸ்டார்ட் ஆகிட்டு நேரா ரோட்ல போயிட்டே இருக்கு போற கார் எல்லாம் இடிச்சு இடிச்சு தள்ளுது இது எல்லா சிசிடிவி ரெக்கார்டுலயும் பதிவாக போலீஸ்க்கு ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு இந்த கார் தான் பண்ணிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்து கட் பண்ணா ஒரு கட்டுறாங்க இவங்க மொத்தமா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் டிவி ஆன் பண்ண சொல்ல டிவி ஆன் பண்ண உடனே அதில் ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனான்ற ஒரு பொண்ணு கார் பார்க்கிங்கில் அடிப்பட்ட நிலைமையில் கண்டுபிடிக்கப்பட்டாங்க ஹாஸ்பிட்டலில் டேஞ்சரான நிலைமையில இருக்காங்க இவங்க வந்து ஹிம்டேவோட வருங்கால மனைவி ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிகிட்ருக்க நம்ம யூனாவை தான் காட்டுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த கேஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு இதை எடுத்து நடத்த போகிற அட்வொகேட் ஒருத்தர் அப்படியே அந்த கேஸு விசாரிக்கிறதுக்காக கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கே வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் நடந்த இடத்துல எப்படி அடிபட்டது எப்படியெல்லாம் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சில தடயங்கள் எல்லாம் இருக்குது அந்த லேடியோட ஷூ அவங்களுக்கு அடிபட்டு ரத்த காயமான இடம் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க போலீஸ்காரங்க இதை பார்த்தா நம்ம வக்கீலோ அங்கே இருக்கிற சிசிடிவியை நோட் பண்ணுறாரு அந்த சிசிடிவி இருக்கிற ரூமுக்கு போய் பார்த்தா ஃபுல் ரூமும் எரிஞ்சு போய் சாம்பலா கிடைக்குது எதுவுமே இவங்களால ரிக்கவர் பண்ண முடியல அதனால என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருக்க பார்க்கிங்கில் டேஷ் கேமராவோட ஓட இருக்கும் இல்லையா அந்த காரில் சில கேமராஸில் இருக்கிற சிசிடிவி ரெக்கார்டெல்லாம் எடுங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அசிஸ்டண்ட்டும் இருக்கிற காருடைய நம்பர் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து போலீஸ்காரங்கள ஒரு போட் ஹவுஸ்க்கு போகிறாங்க அங்கே ஒரு கார் பார்க் பண்ணப்பட்டிருக்கு அந்த காருக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்லை நம்ம மீறதான் ஃபுல்லாக தூங்கிட்டுக்கா அவளை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் உட்கார வைக்கிறாங்க இந்த இடத்துக்கு நம்ம பாஸ் இருக்காருல தல அவர் வந்துடுறாரு பொண்ணாச்சே பொண்ணு இப்போ ஒரு பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டா அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே சொல்லிட்டு உள்ளே வந்த நின்று அவரு இங்க பாரு நான் செத்துட்டா நைட் என்ன நடந்ததுன்னு உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால் உன்னை காப்பாற்ற முடியும் நீ உண்மையை சொல்றியா அப்படின்ன மாதிரி கேட்கா இவளா எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸாக பேசுகிறான் இவருக்கு எதுவுமே பேச வரல அமைதியாக வெளியில் போயிடுறாரு நம்ம பாஸ்க பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல இவர் வந்துட்டு எதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த பொண்ணு ஏதாவது சொன்னதானே அவள் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா இல்லையா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா பெரிய பெரிய வக்கீல்களையும் கூப்பிட்டு வச்சு அவளை எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஐடியா கேட்க அப்போன்னு பார்த்து பாஸுடைய அசிஸ்டண்ட் அவள் மீராவுடைய லேப்டாப் எடுத்துட்டு வந்து காட்டி இதில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் இதை பார்த்தா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவை பிளே பண்ணி காட்டுறாங்க அது முழுக்க முழுக்க அனிமேஷனில் செய்யப்பட்ட வீடியோ அது மீராவுடைய லேப்டாப்பில் இருக்குது அதை அவள் அடிக்கடிக்கு வாட்ச் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேற ஒரு பொண்ணை கொடூரமாக எப்படியெல்லாம் கொல்லலாம் அப்படின்ற மாதிரி அனிமேஷன் வீடியோவை ரசித்து ரசித்து பார்த்துருக்கா போல் இந்த மாதிரி தான் அவளையும் கொடூரமாக கொல்ல பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் அதிர்ச்சியாக அந்த வீடியோவை அப்படியே ஷாக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை யார் ரிலீஸ் பண்ணால் அவங்க மேலே கேஸ் போடுங்க இதை லீக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம பாசுடி ஆட்கள் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க இவங்க ஒரு வக்கீலாக இருக்காங்க இவங்கள மீராவோட கேஸ் எடுத்து நடத்த சொல்கிறாங்க இவங்க தான் நம்ம படுத்துடைய கதாநாயகி சாய் நம்ம சாய்னே சொல்லலாம் சாயும் அவங்களுடைய ஆஃபரை எடுத்துக்கிட்டு நேராக ரூமில் இருக்க தன்னோட கிட்ட காட்டி மிகப்பெரிய பணக்கார கூட்டமே என்னை வந்து மீட் பண்ணிவிட்டு அவங்க கேஸ் எடுத்து நடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அடுத்த நாள் காலையிலே மீராவை மீட் பண்ண நம்ம சாயும் என்ன நடந்ததுன்னு கேட்க மீராவும் என்னை நம்புறீங்களா நான் சொல்றதெல்லாம் எல்லாம் உண்மைதான் எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மீரா சொல்லிட்டுருக்கதை இந்த வக்கீலும் நம்புகிறாங்க நம்ம மீரா மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு சாயும் நம்புகிறாங்க வெளியில வந்துட்டு ப்ரெஸ் மீடியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவங்க கிட்ட பேட்டி கொடுக்குறாங்க நம்ம சாய் இவங்க தான் வக்கீலா ஆஜராக போறாங்க மீராவோட கேஸ்லன்னு சொல்லி பாஸும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு வேற ஒரு டீம் வந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அனிமேஷன்ல எப்படி ஆக்சிடென்ட் நடந்தது எப்படி அவங்களுக்கு முதுகெலும்பு கால் எலும்பு தலை எலும்பு பின்மண்டையில் அடிபட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு எப்படி செத்தாங்கன்றதை அனிமேஷன் மூலியமாக ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க கட் பண்ணால் வேறு ஒரு இடத்துல கடையில் ஒருத்தன் டோரை ஓப்பன் பண்ண பார்க்கும்போது அதை வேறு ஒருத்தன் சிசிடிவி வழியாக பார்த்துட்டுக்கான் யார் என்ன எதுன்னு காட்டவே இல்லை இந்த கடையோட டோர் ஓப்பன் பண்ண நினைக்கிறது பாஸுடைய அசிஸ்டன்ட் தான் ஸோ பாஸ்க்கு கால் பண்ணி இந்த கடையோட டோர் ஓப்பன் பண்ண முடியல ஏதோ ஒரு அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்ல பாஸும் கிளம்பி வர சொல்கிறாங்க கட் பண்ணால் கோட்டில் தான் காட்டுறாங்க நம்ம சாயும் கேஸ வாடுறதுக்காக ரெடியாக இருக்க அந்த இடத்துக்கு மீரா சொன்னதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது மீராவுக்காக வாதாடுறது சாய் ஆனால் இதுக்கு ஆப்போசிட் வக்கீல் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா எதிர்த்தரப்பு வாதம் பண்ணுறதுக்கு அவர் யாருன்னா மீராவை முன்னால் லவ் பண்ணவர் தான் இவங்க ரெண்டு பேர் லவர்ஸாக இருந்திருக்காங்க இப்போ எக்ஸ் லவர்ஸ் ஆயிருக்காங்க ஸோ இந்த எதிர்தரப்பு வக்கீல் மீரா உட்கார வச்சு அக்டோபர் ஒன்றாம் தேதி நைட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கன்னு கேட்க இவ எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை நான் அன்னைக்கு நைட் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறான் இதை கேட்ட வக்கீலோ சிரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் யூனாவாக உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எதுக்காக உங்களை பார்க்க வந்தாங்கன்னு கேட்க எதுவுமே பதில் சொல்லலை அமைதியாகவே இருக்கா யூனா உங்கள் அப்பாவை கட்டிக்க போகிறாங்க வருங்கால சித்தியா வர போகிறாங்க அது உங்களுக்கு பிடிக்கல அதனால தானே இந்த கொலையை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் சொல்ல அங்கே இருக்கிற நம்ம வக்கீலோ கத்துறாங்க அதுக்கு ஆதாரமாக ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க அன்னைக்கு நைட் கார் பார்க்கிங்கில் இந்த கார் எப்படியெல்லாம் ஓட்டிகிட்டு போனாங்க அதை கண்ட்ரோல் ரூமில் ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோவெல்லாம் போட்டு காட்ட என்ன நடந்ததுன்னு தெல்ல தெளிவாக கோர்ட்டுக்கே ப்ரூவ் ஆகுது இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாங்க அடுத்து நம்ம ஹீரோயின் விசாரிக்க வரும்போது மீராக்கிட்ட அன்னைக்கு நைட் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாங்க திரும்பவும் அவள் சொல்றா நான் அன்றைக்கி பர்த்டே பார்ட்டியில் ஃபுல்லாக குடிச்சிருந்தேன் அதனால எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை கார்லேயே படுத்து தூங்கிட்டேன்னு மட்டும் சொல்கிறா ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால இவ தூங்கிட்டா அப்படின்ன மாதிரி நம்ம கதாநாயகியும் அங்கே இருக்கிற ஜட்ஜு கிட்ட சொல்ல அவங்களும் அதை நோட் பண்ணிக்கிறாங்க கேஸை சாட்சிகளோட விசாரிக்கிறதுக்காக ஜட்ஜு வேற ஒரு டைமை சொல்லி ஒத்தி வைக்கிறாங்க அப்போசிட்டில் இருக்கிற வக்கீலோ இதை ரொம்ப மும்முரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு யூனா யார் அவள் எங்கே இருந்தா யார் கூட இருந்தான்ற எல்லா ஐஸ்டியும் எடுத்துறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவள் வேறு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட முன்னாடி இருந்திருந்தா அந்த பையன் இவன்தான் சொல்லிட்டு போட்டோஸோட ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ அந்த பையன் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்க சொல்கிறாரு நம்ம ஆப்போசிட்டில் இருக்க வக்கீல் அடுத்து திரும்பவும் கோர்ட்டில் இந்த கேஸ் வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சாட்சியாக வந்து உட்கார்ந்துட்டு இந்த பொண்ணு யாருன்னா அன்னைக்கு பிரச்சனை இருந்து இந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துருக்கா அந்த பொண்ணு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு காட்டுறாங்க பாத்ரூமில் இவ இருக்கும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கதை கேட்டிருக்கா அதில் யூனாவும் வந்துருக்கா யூனாக்கு எதிராக இவ ஃபோனை காட்டினது ஃபோனில் இருக்கிற அந்த ஆபாச வீடியோவை பிளே பண்ணி காட்டினதுமே யூனா எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்றத அந்த பொண்ணு கோட்டில் சாட்சியாக இருக்க நம்ம மீராவும் இவளை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிருக்க அது முன்னாடி நடந்தது உங்கள் அப்பாவை மீட் பண்ண முன்னாடி அது அப்பாக்கும் தெரியும் இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு யூனா எவ்வளோ சொல்ல இவளா கழுவி கழுவி இத இதை உடனே யூனாக்கு டென்ஷன் ஆகுது யூனா கத்துறா முறைக்கிறாள் இதை விட்டுரு அப்படின்ற மாதிரி இவளையே திட்டிகிட்டே இருக்கா அப்போன்னு பார்த்து நம்ம மீராவோட டிரைவர் இருக்கார்ல அவர் வந்து மீராவை கண்ட்ரோல் பண்ணிட்ருக்கா அந்த இடத்துக்கு யூனாவும் கத்திட்டே கோமா போனதை உள்ளே பாத்ரூமில் இருக்க பொண்ணு பார்த்துருக்கா இதை அப்படியே கோர்ட்டில் சொல்கிறான் பாத்ரூம்ல இவங்கெல்லாம் போயிட்ட பிறகு வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்கிற நம்ம மீராவோட இருந்து ஒரு முத்து கீழே விழுந்தது அந்த முத்து எடுத்து வச்சுட்டு அதை சாட்சியா கோட்ல கொடுத்துருக்கா இந்த ட்ரெஸ் தான் அன்னைக்கு மீரா போட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகுது ஸோ மீரா தான் இந்த யூனாவை கோபத்துல ஏதோ ஒன்று பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த அட்வொகேட் சொல்ல மீரா அன்னைக்கு பார்த்த யூனாவோட வீடியோவை கோர்ட்லேயே ப்ளே பண்ணி பாக்குறாங்க இதை பார்த்தா மத்த எல்லாருக்குமே சுழிப்பு ஏற்படுது அது ஒரு கசமுசா வீடியோ இல்லையா இதை பார்த்து கடுப்பாய் தான் நம்ம மேராக யூனாவே போட்டு தள்ளியிருக்கா அப்படின்றத இவர் ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு அடுத்து கட் பண்ணால் லஞ்ச் பிரேக் வந்திருக்கு அந்த பிரேக்ல இவர் சாப்பிட போகிற இடத்துல பாஸ் வராரு பாஸ் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் வக்கீல் இருக்காரு இல்லையா இவரை நம்ம ஹீரோனே சொல்லலாம் ஹீரோ கிட்ட பாஸ் இந்த உலகமே பணத்துக்காக தானே ஓடிட்டுருக்கு நீ மட்டும் நான் விதிவில்லைக்கா இந்த பணம் எவ்வளோ வேணும்னு சொல்ல இந்த கேஸ்லேருந்து நீ ஒதுங்கிடு உனக்கு பணம் தேவையில்லன்னா சொல்லு உனக்கு பதவி தேவையா ஒரு ஜட்ஜ் போஸ்ட் இருக்குது அந்த போஸ்டிங்க்கு தானே நான் இவ்வளோ எதிர்பார்க்குற அது வேணால் நான் உனக்கு வாங்கி தரேன் இந்த கேஸ்லேருந்தே ஒதுங்கிடுன்ற மாதிரி பாஸ் சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோக்கும் செம்ம கோவம் வருது அவர் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு அமைதியாக எழுந்திரிச்சு போக பாஸுக்கும் செம்ம நோஸ் கட் ஆகுது என்ன செய்துன்னு தெரியாமல் அவர் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு நம்ம சாயை காட்டுறாங்க இவன் என்ன பண்ணுறனா நேராக வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்தவுனே அங்கே இருக்கிற இவளோட ஃப்ரெண்டோ ஆன்லைனில் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி சாய்க்கு போட்டு காட்டுறா என்னன்னா கார் பார்க்கிங்கில் சிசிடிவி கேமரா வச்சவன் யாரு கிட்ட கண்டிப்பாக பேக்கப் இருக்கும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சி அவன் யாரு என்ன எதுன்னு சாய்க்கு போட்டு காட்ட அவன் எங்கே இருப்பான்ற டீடைல்ஸும் நோண்டி நொங்க எடுத்துறாங்க ஆன்லைனில் அவன் கடை இருக்கிற அட்ரெஸையும் கண்டுபிடிச்சாங்க நேராக நம்ம ஹீரோயின் அந்த கடைக்கு போய் நிற்க அந்த கடை முன்னாடி யார் நிற்கிறாங்களோ எல்லாமே இவன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான் ஃபோன் மூலியமா ஸோ இவன் பார்க்கறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா சாயும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு ஃபோன் நம்பரை வச்சு ஃபோனும் பண்ணுறா ஆனால் ஃபோனே எடுக்கல அவன் யார் என்ன எதுனே காட்டல எதுக்காக இவன் இந்த மாதிரி மூடி மாறிக்கிறான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல நம்ம சாய்க்கும் எதுவுமே பதில் சொல்லலை அவங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க கடை முன்னாடியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா எந்த ஆள் வந்த பாடில்லை இதை தூரத்துலேருந்து நம்ம பாஸுடைய அசிஸ்டண்ட்டும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கா நைட் ஆகிடுது எவனும் ரிப்ளை பண்ண மாதிரி இல்லை இந்த கடை திறக்கவே மாட்டாங்க போல இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயினும் முடிவு எடுத்துட்டு அந்த எடுத்துக்கிட்டே கிளம்பலான்னு சொல்லிட்டு அவன் கார்கிட்டே போய்ட்டுருக்கும்போது இந்த அசிஸ்டண்ட்டும் தூரத்துலேருந்தே குறுகுன்னு பார்த்துட்ருக்கான் கையில் எல்லாம் மாட்டிக்கிறான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் ஏன் பண்ணான்னு தெரியல இவ கார் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டண்ட்டும் காரை வேகமாக எடுத்துகிட்டு அந்த கடை குழிவிடுறான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோன்னு திரும்பி பார்க்குறா திரும்பி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இவன் முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு அது மேலே இடிச்சிடா இவளுக்கு ஒரு சின்னது ஆக்சிடென்ட் ஆகுது ஆனால் எதுவுமே நடக்கலை இவன் என்ன பண்ணுறான்னா கடைக்குள்ளே போயிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே இருக்கிற ஒரு லாக்கரை உடைக்கிறான் அதுக்குள்ளே நிறைய ஆர்டிஸ்ட்கெல்லாம் இருக்குது அந்த ஆர்டிஸ்ட்கெலாம் எடுத்து பையில் போட்டுக்கிறான் ஒரு கடைக்குள்ளேயே காரை விட்டாச்சு இல்லையா இதை கேட்ட போலீஸ்காரங்களை வேகமாக அந்த ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோயினும் பக்கத்தில் தான் சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க இதை அவங்க கவனிக்கவே இல்லை நம்ம ஹீரோயினும் எப்படியோ தட்டி தள்ளாடி காரை விட்டு வெளியில் வர ட்ரை பண்ணிட்டுருக்கும் போதே இந்த பக்கம் வந்த போலீஸ்காரங்க கடைக்குள்ளே இருக்கிற அந்த அசிஸ்டண்ட்டை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவனும் போலீஸ் வந்ததை பார்த்து பயந்துட்டு ஒரு வண்டி பின்னாடி ஒழிஞ்சிக்க பிளாக் கலர் ஜாக்கெட் வெளியில் வாடா அப்படின்ற மாதிரி கத்திகிட்டே இருக்க தன்னை தானே வாயை உடச்சிக்கிட்டு ரத்தம் வந்து ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி செட்டிங் பண்ணிவிட்டு பைய ஒரு வண்டி கீழ தள்ளி விட்டு போலீஸ்காரங்க கிட்ட போயிடறாரு அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர அப்போ அந்த பேக் மட்டும் தனியா இருக்கத பாக்குறா அதை எடுத்துட்டு போயிடுறா போலீஸ் கிட்ட மாட்டின அசிஸ்டண்டோ ஐயா தெரியா தனமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சையா என்ன கண்ட்ரோல மீறி காரை உள்ள விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாசுடைய நம்பர் எல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட அப்பாவை மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் கடையில இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்ல கடை ஓனர் சும்மா இருப்பானா ஓடி வரான் வேகமா உள்ள வந்து பார்த்தா எல்லா ஆர்டிஸ்க்கும் திடு போயிச்சு யார் இதை பண்ணான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க நம்ம பாஸ் நிக்கிறாரு இத பார்த்த கடையோட ஓனருக்கா செம்ம கடுப்பாகுது நீ எப்படி உள்ள வந்த நீ தான் திருடுனியா அப்படின்னு மாதிரி கேக்க திருநா நான் ஏன்டா எங்க நிக்க போறேன்னு சொல்லி பாஸ் சொல்றாரு அப்படி கட் பண்ண இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட் இருக்கா ஹீரோனோட ஃப்ரெண்டு அவ ஒரு ஆர்டிஸ்கா போட்டு பாக்குறா அதில் எதுனா லிங்க் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி இந்த கடையோட ஓனர் பேர் கிம் கிம்முன்னே சொல்லலாம் ஆர்டிஸ்கெல்லாம் திருடு போச்சுன்னு சொல்லிட்டு இவன் செம்ம கடுப்புல இருக்க பாஸ் அவங்கிட்ட வந்து பேரம் பேசுறாரு அந்த பார்க்கிங்ல நடந்த சிசிடிவி கேமராவோட பேக்கப் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் தேவைன்னு சொல்லி கேட்க இவன் பணம் மட்டும்தான் வாழ்க்கையா குடும்பம் குழந்தை குட்டி நிம்மதி அப்படி இப்படின்னு தத்துவம் பேசுகிறான் பாஸோ அன்னைக்கு என்ன நடந்தது நீ பாத்தியா அப்படின்ன மாதிரி கேட்க அம்மா பார்த்தேன் அந்த பொண்ணு அவங்கள போட்டு என்ன மாதிரி பாடுபடுதுனா தெரியுமா அவள் கத்துனா இவ விட சொன்னா அப்படின்ன மாதிரி இவன் அன்னைக்கு நடந்ததெல்லாம் அப்படி டைலாக சொல்லிட்டுருக்கதை நம்ம பாஸ் கேட்டால் அதிர்ச்சி ஆகிறாரு உனக்கு என்ன தேவை சொல்லுன்னு சொல்ல நானும் அவங்களுடைய ரசிக தான் அவங்க எப்படி இருப்பாங்க ஏது இருப்பாங்க எனக்கு தெரியாது அவங்க இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல இவரும் அவருடைய காடை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த வீடியோவில் என்னென்ன வீடியோலாம் பேக்கப் இருக்குன்ற மாதிரி இவள் ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பார்க்க அந்த வீடியோ கேமராவை ஃபிக்ஸ் பண்ணப்போ அவன் என்னென்ன அட்டகாசம் பண்ணதெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்குறா அடுத்த சில வீடியோலாம் கரெக்டாக இருக்குது அந்த கரெக்டான வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக சாஃப்ட்வேர்லாம் போட்டு ஒரு ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கா இந்த ஃப்ரெண்டுக்காரி காரி கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம பாஸ் கூட நேராக அந்த கிம்மோ அங்கேருந்த யூனாவோட அப்பார்ட்மெண்ட்க்கு வர அங்கே இருக்கிற எல்லாம் இவன் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்து யூனா அந்த தங்கி இந்த ரூம் எல்லாம் போய் படுத்துட்டு அவள் இருந்த மாதிரியே ஃபீல் பண்ணிட்டுருக்கான் யூனாவோட ரசிகம் போல் இருக்கு இவன் அடுத்து அவளுடைய ரூமுக்கு போயிட்டு அவளுடைய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஒரு ஜர்க்கனை கேட்குறான் அந்த ஜர்க்கனை எடுத்து இவரும் கொடுக்குறாரு நான் கேட்டது ரெண்டு விஷயம் இன்னொன்று நீங்கள் செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல இவருக்கு முகம் சொலிக்கிற மாதிரி இருக்கா அந்த மாதிரி கேட்குறான் ஸோ அவர் அமைதியாக அங்கேருந்து போக இவனும் வீடியோலாம் தர முடியாது இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போயிட்டே இருக்க நம்ம பாஸுக்காக என்ன செய்துனே தெரியல கட் பண்ணால் கோட்ல காட்டுறேங்க யூனாக்கு பின் மாண்டியில அடிப்பட்டு அதால் ரத்தசிவு ஏற்பட்டு தான் உயிரை விட்டுருக்காங்கன்றதை ப்ரூவ் ஆகுது இந்த கேஸ் விசாரிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸோ ஒரு சீட்டில் அட்ரஸ் எழுதி அதை கிட்ட கொடுக்க சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு சாயும் அதை பிரித்து படிச்சுட்டு அங்கே போகிறதுக்காக ரெடியாக இவன் போயிட்டுருக்கும்போதே இவளோடைய எக்ஸ்லவர் நம்ம ஹீரோ இவளை மீட் பண்ணி நல்லா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி அப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்க கட் பண்ணால் வேறு ஒரு கிளப்ல நம்ம பாஸை காய்ச்சாங்க பொண்ணுங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அந்த கிளப்ல இவருக்கு என்ன வேலை யாரை பார்த்துக்கா வந்திருக்காங்கன்னு தெரியல நம்ம பாஸ் எழுதி கொடுத்த ரெஸ்டாரண்ட் கே சாய் வரா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவும் இருக்காரு ஹீரோவை பார்த்து பேசும் போது ஹீரோ சொல்றாரு இந்த கேஸ விட்டு விலகி போயிடுன்னு இதை கேட்ட இவளுக்கு அப்செட் ஆகுது அமைதியாகவே இருக்கா எதுவுமே பேசல எதுக்கு சொல்றேன்னா நம்ம பாஸ் இருக்காருல அவர் என்னையே விலைக்கு வாங்க பார்த்தாரு இந்த கேஸ்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அதனால இங்கேருந்து விலகி போயிடு அப்படின்ன மாதிரி இவர் முகத்தில் வச்ச மாதிரி பேச இவ்வளோ எதுவும் பேசாம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இவ குடிச்சிட்டு அங்கே படுத்து தூங்க அந்த இடத்துக்கு நேரா பாஸ் வராங்க அவர் வந்து இவ கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வர நம்ம பாஸ் வந்துட்டு சாய் கிட்ட என்ன பேசுறாரு ஏது பேசுறாருன்னு தெரியல ஆனா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காரு அது என்னன்னு காட்டவே இல்ல அங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது அடுத்து நம்ம ஹீரோட தான் காட்டுறாங்க கிம்முன்ற ஒருத்தன் சிசிடிவி விஷயமா உங்ககிட்ட பேசுகிறோன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணான் அவனுக்கு கால் பண்ணவான்னு சொல்லி கேட்க உடனே அவனுக்கு கால் பண்ண ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்ல லேண்ட்லைனில் ரெக்கார்ட் பண்ணி டைல் பண்ணுறாங்க கிம்முக்கிட்ட நம்ம ஹீரோவும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஹீரோக்கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி கிம்மு போட்டு கொடுக்குறான் போல் ஃபோன் மூலியமாகவே ஸோ வீடியோ ஆதாரம் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் ஏதோ பேசிகிட்ருக்காங்க போல் அப்படியே கட் பண்ணால் வீட்டில் இருக்க நம்ம சாயை காட்டுறாங்க இவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவில் என்ன நடந்ததுன்னு காட்ட இந்த வீடியோ மீராவோட டிரைவர் ஒரு பொண்ணு கூட சண்டை போடுறாங்க அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை யூனா தான் இதே கார் பார்க்கிங்லாம் யூனா கூட இவருக்கு என்ன வேலை இவர் ஏன் சண்டை போடணும் இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியல அதை பார்த்துட்டு அதிருச்சியில அடுத்த நாள் காலையிலே கோர்ட்டில் ஆஜராகிற நம்ம டிரைவரை தான் காட்டுறாங்க இவர் தான் சாட்சி சொல்ல போகிறார் போல் இவரை வந்து குறுக்க விசாரிக்கிறாங்க நம்ம சாய் டிரைவர்கிட்ட சாய் கேட்குறாங்க எப்போவுமே மீரா குடிச்சா நீங்க தானே டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போவீங்க வீட்டுக்கு ஆனால் அன்னைக்கு மட்டும் ஏன் நீங்கள் கூட்டிட்டு போகலன்னு கேட்க இல்ல அன்னைக்கு மீரா வந்து வேணான்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க தான் நான் போகலன்னு சொல்லிட்டு இவரு முழப்புறாரு சரி நீங்கள் ஒரு கடைக்கு ஒரு காஸ்ட்லி வாட்ச் கொண்டு போனதுன்னு ஞாபகம் இருக்கா அது எதுக்கு எடுத்துட்டு போனீங்க யார் உங்களுக்கு கொடுத்தான்னு கேட்க இவருக்கு எதுவுமே பதில் சொல்ல வரல இந்த வாட்ச் விஷயம் எப்படி தெரிய வந்ததுன்னா அன்னைக்கு நைட் ரெஸ்டாரண்ட்டில் பாஸும் நம்ம சாயும் மீட் பண்ணிக்கிட்டாங்கல்ல பாஸ் வந்து சொல்லியிருக்காரு நான் கிஃப்டாக கொடுத்த யூனாக்கு வாட்சு அந்த வாட்சை பற்றி எனக்கு தெரியும் அதை வித்தவங்க பற்றி தெரியும் ஸோ அதை வாங்க வந்த ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கின வாட்சை ஒருத்தர் விற்க வந்திருக்காரு அதை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி எங்கிட்ட கேட்டாங்க அது விற்க வந்தவங்க வேறு யாரும் இல்லை என்னோட டிரைவர் தான் சொல்லிட்டு நம்ம பாஸ் தான் சாய் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ பாஸ்க்கும் இந்த டிரைவர் மேலே சந்தேகம் இருக்குது டிரைவர் கிட்ட குறுக்க குறுக்க விசாரிக்கிறாங்க நம்ம சாய் அந்த வாட்ச் எப்படி உங்கள் கைக்கு வந்ததுன்னு அப்போ தான் இது யூனா கிட்டேருந்து இவர் எடுத்திருக்காருன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு யூனாக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க அவ ஒரு கெட்டவா ஒரு மோசமானவா அவள் எப்படிப்பட்டவான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே கத்துட்டாரு அவர் கத்ததை கேட்டு மற்றவங்க எல்லாம் ஓடி வராங்க உனக்கு என்ன தெரியும் அவளை பற்றின்னு சொல்லிட்டு நம்ம சாயே போட்டு கலாச்சிட்டு இருக்காரு பயங்கரமா அவளுடைய உண்மையான முகம் எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் கத்துட்டே இருக்கா அப்போ நீங்க தான் கொலை பண்ணீங்களான்னு சொல்லி சாய் கேட்க ஆமா நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு வெறித்தனமா கத்துறாரு இதை கேட்ட உடனே அவளை தான் யூரானர் இவர் தான் கொலகாரன் இவர் பண்ண தான் இவர் தான் எதுக்காகவோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அவங்க அவங்கள கொலை பண்ணி அந்த கொலை பழிய நம்ம மீரா மேல போட்டதா இவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க ஆனா பொண்ணு பார்த்து ஆப்போசிட் வக்கீல் ஏந்திருச்சு உங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை உங்க முதலாளிக்காக நீங்க இந்த மாதிரி நாடகம் ஆறீங்களா எவ்வளோ கொடுத்தாரு உங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு இவர் கேட்க இத கேட்ட நம்ம சாய்க்கும் சம கடுப்பாகுது என்கிட்ட ஒரு சாட்சி இருக்கு அந்த சாட்சி வந்தா இதெல்லாம் கட்டுக்காததான்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி கிட்ட இவர் போய் பர்மிஷன் வாங்குறாங்க அந்த சாட்சியை கொண்டு வர சொல்றாங்க கிம்மு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு நேராக ஜட்ஜி கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க இருபது நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் அந்த பிரேக்ல அவங்க வந்துடணும் நான் இந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிடுவேன் இதுக்கு மேலே நீங்க வாதாட முடியாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜும் வார்னிங் கொடுக்க எல்லாரும் வெளியில் வராங்க நம்ம பாஸுக்கு என்ன செய்து தெரியல எப்படியாவது அவனை தடுத்து நிப்பாட்டணும் இந்த கிம் இங்கே வந்துட்டு வீடியோ ஆதாரத்தை கொடுத்தா எல்லாமே பாயில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கே ஷாக் ஆகுது இந்த கேஸில் வேறு ஏதோ ட்விஸ்ட் இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க நீ போய்ட்டு அந்த ஹீரோவை ஸ்டாப் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல சாயும் நேராக ஹீரோ கிட்ட போகிறாங்க அவரை எப்படியாவது இந்த கிம்மை மீட் பண்ண விடாமல் இவக்கிட்டே பேச்சு கொடுத்துட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நடிக்கிறாங்க ஆனால் சாயும் அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்ட உடனே அந்த இடத்தக்கிட்டே கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம பாஸும் கார் பார்க்கிங்ல வர அந்த கிம் எப்படியாவது மடக்கணும்னு சொல்லிட்டு நேராக கார் பார்க்கிங் போறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு காரும் வந்துடுது அதுல இருந்து கிம்மும் இறங்குறான் இவனை பார்த்து பார்த்த உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்கு என்ன தேவை பணம் தானே அப்படின்ற மாதிரி இவரை ட்ரை பண்ணும்போது அந்த கிம்மை எஸ்கேப் ஆக பார்க்குறான் அவங்க கிட்ட இருக்க வீடியோ ஆதாரத்தை எப்படியாவது வக்கீல் கிட்ட சேர்க்கணும் நினைக்கிறான் கிம்மும் பாஸ் கிட்ட அந்த எஸ்கேப் ஆக நினைக்கும் போது பாஸ் எப்படியோ ஆட்களை வச்சு மடக்கி பிடிச்சாங்க அப்போன்னு பார்த்து கிம்மு கிட்ட இருக்க யூஎஸ்பி வாட்சோ கீழ விழுந்துருது அந்த வாட்சை நம்ம ஹீரோயின் எடுத்து கையில வச்சுக்கிறா இத பார்த்த பாஸோ அந்த ஆதாரத்தை எங்கிட்ட கொடுத்துரு அது உன்கிட்ட இருக்க இருக்கிறது ஆபத்து அப்படின்ற மாதிரி கேட்க இவளும் கொடுக்க மாட்டேன்றா ஏன்னா உண்மையான வீடியோ ஆதாரம் இதுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்கல அப்போன்னு பார்த்து பாஸோ அவ கையில இருந்து வெறித்தனமா புடுங்கி கோட் பாக்கெட்ல வச்சுட்டு உனக்கு கொடுத்த காசுக்கு அந்த வேலை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நேரா லிப்ட்ல ஏறாரு இவளும் சைலண்டா முடிச்சுக்கிட்டே ஏறா என்ன செய்துன்னு தெரியல நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல பணக்கார கும்பல் கிட்ட வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு வந்த கிம்மையும் பாசுடி ஆட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க இப்ப சாட்சி சொல்ல யாருமே வரமாட்டாங்க விஷயத்த ஹீரோயின் நேராக கிட்ட வந்து நைஸாக சொல்லி விட்டாரா இதை பாஸ்ஸும் நோட் பண்ணிகிட்டே இருக்கார் இவங்க ரெண்டு பேரை எடுத்துகிட்டு போய்ட்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இந்த பாஸ் கிட்டே தான் யூஎஸ்பி இருக்குது அதில் தான் வீடியோ ஆதாரம் இருக்குது அவர் எப்படியாவது சாட்சி கூண்டில் ஏறி உட்கார வச்சா மட்டும்தான் அதை பற்றி வெளியில் கொண்டு வர முடியும்னு பர்மிஷன் கேட்க அவங்களும் பர்மிஷன் கொடுத்துறாங்க இவரையும் உட்கார வச்சுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு மேலதிகாரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா எல்லாம் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட போயிட்டு நடந்த கலவரத்தை எல்லாம் சிசிடிவி கேமரா மூலிமா போட்டு காட்டி இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது இவரை செக் பண்ணால் மட்டும்தான் அவர்கிட்ட வீடியோவை வாங்க முடியும் சைன் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லி வாரண்ட்டை வாங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த ஹீரோ சொன்ன மாதிரியே வாரண்ட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போ பாஸால் அப்படி இப்படி நகரவே முடியாது அவர்கிட்ட இருக்கிற யூஎஸ்பியை எப்படியாவது கொடுத்தே தானே ஆகணும் வாரண்ட்டை காட்டி சர்ச் பண்ண சொல்ல பாக்கெட்டில் இருக்கிற யூஎஸ்பியும் கண்டுபிடிச்சிடாங்க நம்ம பாஸும் ஹீரோ கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டாரு இந்த பக்கம் மீராவை காட்டாங்க அவர் ரொம்பவே நர்வஸாக இருக்கா இதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டே இருக்காங்க யூஎஸ்பியில் இருக்க வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தா சிசிடிவியில் கொலை நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு காட்ட யூனா கார்ல இருக்க மீராவ சத்தம் போட்டுட்டே இருக்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கார் வேகமா வந்து யூனா மேல ஏறுது யூனா அப்படி பதட்டத்துல கீழே விழுறாங்க கீழே மயக்கத்துல விழுந்தவங்கள கார்லேருந்து உள்ளேருந்து வந்து அடிக்கிறது வேறு யாரோல நம்ம பாஸ் தான் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே உடையுது கொலை பண்ணது வேறு யாரோல நம்ம பாஸ் தான் அப்படின்றது ப்ரூவ் ஆகுது யூனாவை அடித்து அடித்து செவத்தில் இருக்க கம்பிக்கை முட்டி அவளை கொலை பண்ணதே பாஸ் தான் அப்படின்றத சிசிடிவியில் பதிவாயிருக்கு இந்த ரெக்கார்டர் வச்சு இந்த கிம்மையும் தூக்கிட்டாங்க அங்கேருந்த நம்ம மீராவையும் வண்டிக்குள்ளே ஏற சொல்லி அவளை இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் போட் ஹவுஸில் நிற்கிற காரில் உட்கார வச்சு இவர் எஸ்கேப் ஆயிருக்காருன்றது அப்ரூவ் இவர்கிட்ட எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க என்ன நம்பி இருக்கிற என்னுடைய பொண்ணுக்காகவும் என்ன நம்பி இருக்கிற ரெண்டாயிரம் உழைப்பாளிகளுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணேன் என் கம்பெனியை இழுத்து முடித்தா அவங்களெல்லாம் யார் காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி இவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசிகிட்டு இருக்க இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து கட் பண்ணால் நாம் ஹீரோவும் ஹீரோயினும் கட்டுறாங்க அவங்க தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சு அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க வக்கீல் தொழிலை சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத காட்ட அடுத்து நம்ம சாய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது பாசுடைய கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கவர் ஒன்று போட்டுட்டு போக இவங்களுக்கு என்ன தெரியல அடுத்த நாள் செய்லே பாஸை போய் மீட் பண்றாங்க ஜெயிலில் உங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட உண்மை வராதா எதுக்காக என்ன கேஸ்ல ஆஜர் பண்ண சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் முதல்ல அதில் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல கையெழுத்து போட சொல்கிறாங்க இவங்களும் சைன் பண்ணி விட்டுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பொண்ணை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா பொண்ணு இனிமேல் தனியாக வாழணும் ஒழுக்கமாக இருக்கணும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்ல இனிமேல் நான் நல்லபடியாக வாழ்கிறேன் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இறக்கமாக கேட்க அவர் கையில் இருக்க ஃபோனை கொடுக்குறாரு அதுக்குள்ளே ஒரு சாவி இருக்குது அதில் ஒரு ஃபோட்டோவும் இருக்குது மேப்பும் இருக்குது நேராக இவ சாய் வீட்டுக்கு வரான் அங்கே வந்து கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி இந்த ஃபோனை காட்டிட்டு ஹெல்ப் கேட்குறான் அந்த ஃபோனில் இருக்கிற ஒரு மேப்பே சாய் செக் பண்ணுறாங்க எதுக்காக இந்த மேப்பில் இந்த அட்ரஸ் ஆக்டிவேட்டில் இருக்கு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவ ஆன்லைனில் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போதே இந்த ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ் அட்ரஸ் தாய்லாந்தில் இருக்கிற ஒரு இடத்தோடுது அங்கே போய் பார்த்தா தான் தெரிய வரும்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போக அங்கே பெரிய குடோன் மாதிரியான ஒரு இடம் அந்த இடத்துல லாக் போட்டிருக்கு இந்த லாக்கோட சாவி தான் இதுவாக இருக்குமோன்னு சொல்லி நம்ம மேயரை டவுட்டாக எடுத்து கொடுக்க அந்த சாவியை போட்டு லாக்கையும் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க உள்ள போய் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாக்குறா அப்பதான் இவங்களுக்கு உண்மையே புரிய வருது யூ நான் தலையில குத்தி கிழிச்ச கம்பி அந்த இடத்துல இருக்கு இதை பார்த்த உடனே நம்ம மீராக்கு ஷாக் ஆகுது நம்ம தலைவர் எப்படி வேலை பார்த்திருக்காரு அப்படின்றத அப்பதான் இவளுக்கு புரிய வருது சாய கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க சாயும் ஜெயில இருக்கிற இவளோட அப்பாவை போய் பார்க்க சொல்றா நேரா போயிட்டு ஜெயில இருக்கிற நம்ம தான் மீட் பண்றா மீரா அவரை பார்த்துட்டு நான் தானே இந்த தப்பெல்லாம் பண்ண நீங்க பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிட்டே இருக்கா இவளை பார்த்து அவரும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க எதுவுமே பேசலை அடிக்கடிக்கு வந்து என்னை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஃபீலிங்காக கிளம்புறாரு நம்ம பாஸ் அப்படியே கோட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க இவர் நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி இவரே யோசிக்கிறாரு அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்ததுன்னு உண்மையான வீடியோவை போட்டு காட்ட சொல்லி கிம்மு கிட்ட கேட்க கிம்மும் போட்டு காட்டியிருப்பான் அதில் பார்த்தீங்கன்னா மீராக்கும் யூனாக்கும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கும் பார்க்கிங்கில் அப்போ பார்த்தீங்கன்னா காரை வேகமாக எடுத்துகிட்டு வந்து யூனாவை இடித்து தள்ளினதே மீரா தான் வேணுக்குனே பண்ணியிருக்கா அப்படின்றத கதையை தெரிஞ்சு மீரா தான் பிளான் பண்ணி யூனாவை கொலை பண்ணிட்டா அப்படின்றதுக்கு சாலிடான எவிடன்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ அவ எப்படியாவது தலைகீழ மாத்ததுக்கு எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி கிம்மு கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு நம்ம பாஸ் சோ கிம்மோ அதுக்கு உடன் படிஞ்சு ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல நிறைய காருங்களா வர வைக்கிறாங்க ஒரு ஷெட்டு மாதிரியான ஒரு இடம் இந்த காருங்களா எதுக்கு வர வச்சிருக்காங்கன்னா பார்க்கிங்கில் என்ன மாதிரியான காருங்க நின்றுட்டு அதே மாதிரியான காருங்களையும் நம்பரையும் ஒரே மாதிரி செட் பண்ணி அந்த இடத்தையே புதுசாக உருவாக்கி வீடியோ ஒன்று புதுசாக எடுத்து இந்த வீடியோவில் இருக்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி கோட்டை நம்ப வைக்கிறதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதில் இருக்கிற பொண்ணுங்க மாதிரியே நம்ம ரெண்டு பொண்ணு வேணும் அப்படின்றதுனால நம்ம பாஸ் என்ன பண்ணுறாருனா நேராக க்ளப்புக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிடறாரு இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு யூனா மாதிரியே இருக்கா அப்படின்றதுனால இந்த பக்கம் வேறு ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ ஒன்று கண்டுபிடிக்கிறாரு அதில் இருக்கிற பொண்ணு பார்க்கறதுக்கு மீரா மாதிரியே இருக்கின்றதுனால இவங்க ரெண்டு பேரையும் உண்மையாலுமே நடந்த வீடியோவில் இருக்கிற ஆட்கள் செட்டிங் பண்ண வைக்கிறாங்க இங்க இருக்கிற அசிஸ்டன்ட் அந்த இடத்தையும் அந்த ஷெட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க கிம்மு கிட்டே போயிட்டு கிட்ட நீயா போயிட்டு சாட்சி சொல்ல போகிற உங்ககிட்ட உண்மையான ஆதாரம் இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்போ தான் அவன் நம்புவான் நானாக எடுத்து கொடுத்தா அதை நம்ப மாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு அதே மாதிரி கிம்மும் பண்ணுறான் ஸோ இந்த பக்கம் பார்க்கிங்ல வந்து அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற பொண்ணை பார்த்துட்டுருக்காரு அந்த பொண்ணு அங்கே இருக்கிற ஷூவை கேட்குறா அது எல்லாமே நீ எடுத்துகிட்டு போகலாம் இது முடிச்சிட்டு பிறகு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது லிஃப்ட்டுக்குள்ளேருந்து ஒரு லேடி வரா அவ பார்க்கறதுக்கு அப்படியே வந்து யூனா மாதிரியே இருக்கனால அவளே தகு எதிர்ச்சி போய் பார்த்துட்டு யூனா வந்து இவர்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாரு யூனா வந்து ஏற்கனவே அவ பண்ண விஷயத்தில் இவகிட்ட உண்மையாமே சொல்லியிருப்பா இது தெரியாத நம்ம மீரா கோவத்தில் அவளை கொலை பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம் இங்கே ரிவீல் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் நடிச்சு முடிச்சிட்டு பிறகு வழி அனுப்பி வைக்கும்போது யூனா இவரை பார்த்து டாட்டா காட்டுற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பண்ணது இவரோட பொண்ணுக்காக தான் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு நம்ம பாஸ் மேல விசுவாசமா இருக்கிற டிரைவரும் அவர் இந்த கொலை எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லி தான் அந்த கடிகார நாடகமே ஆடி இருக்காரு அப்படின்ற விஷயத்தை பண்ணிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த கதையத்தோட முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணுங்க மருந்துடாமல் பண்ணுங்க தேங்க்யூ